இன்னைக்கு மார்கழி 21 திருவனவரதம் வேற திருவனவரதம் இன்னைக்கு திருவனவரதம் இன்னைக்கு எல்லாரும் ஆற்றுல விரதம் இல்லை விரதம் இருக்கிறவளுக்கு சக்கரை எடுக்காங்க அது வந்து வெள்ளம் போட்டு பெருமாளுக்கு நிவேதி பண்ணணும் அப்படி வெண்மங்களோட சேர்த்து பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணுறது ஓகே ஆற்றுல இருக்கிறவள் சமையல் வந்து கீரை கீரை மசியல் பரங்கிக்காய் அரிசி சரி ஓ ஓகே விரதெல்லாம் நார்மலாக சாப்பிட்றவாளுக்கு ஆமாம் வரதெல்லாம் சாப்பிட்றாங்க குழந்தைகள் சாப்பிட்றாங்க இன்னைக்கு அதனால் அவளுக்கு இன்றைக்கி இது பண்ணிட்டு பருப்படி போட்டுறேன் ஸோ பருப்படி கீரை மசியல் பரங்கி கறி சரி நம்மளுக்கு வந்து சக்கரை இருக்காங்களே வெள்ளம் போட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதே நம்ம சாப்பிடுவோம் ஓகே இன்றைக்கி பாசுரம் வந்து ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் மல்லல் பெரும்பசுங்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் அப்படிங்கிற பாசுரம் பார்க்கலாமா ஒன்றுன்னா கல்லு கிழங்கு இப்படி நறுக்கின்னு தலைமின்ட்டு நறுக்கிக்கிறோம் இல்லையா இது வேக வச்சுட்டு அப்புறம் வந்து பாகு வெள்ளம் பாகு எடுத்து மேலே போடலாம் இப்போ எவ்வளோ இப்போ கால் கிலோ எடுத்துட்டுருக்கேன் ஒரு 100 கிராம் வெள்ளம் போகிறோம் பாகு போட்டு வேக வச்சு பண்ணேன் நிறைய வாட்டி நம்ம காமிச்சிருக்கோம் வீடியோவில் அதனால் டீட்டெயிலாக சொல்லலை இது வந்து பரங்கிக்காய் ஏரிசேரி எப்படின்னா பரங்கிக்காய் ஒரு பாதி பரங்கிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து 3 பச்சை மிளகாய் ஒரு பாதி கொஞ்சம் 4-5 சில்லு தேங்காய் ஜீரகம் இதை வந்து அரைச்சிக்கணும் அப்புறம் வந்து இது தனியாக வேக போடணும் அதே மாதிரி இது தனியாக வேக போடணும் இது வந்து காராமணி காராமணி ஊற வச்சுருக்கேன் ஒரு 1 ஹவர் இது வெந்ததுக்கப்புறம் அதையும் போட்டு வேக வைப்பேன் அரைக்கிறதுக்கு இது 3 அதுக்கப்புறம் அரைச்செல்லாம் விட்டதுக்கப்புறம் உப்பு மஞ்சப்படி போட்டு எல்லாம் சரி ரெடி ஆனதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் தேங்காய் இது வறுத்தல் போடுவேன் ஸோ இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 4-5 இல்லை ஒரு 4-5 எல்லாம் மொத்தமே எல்லாம் அரை முடிதான் எடுத்துட்டுருக்கேன் இது கொஞ்சம் அது கொஞ்சம் எடுத்து அதில் பாதி இதில் பாதி ஓகே பார்க்கலாமா கீரை மசியிலேருந்து கொஞ்சம் ஜென்னு நடிக்கினதை ரெண்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு நான் மசிஞ்சுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து உளுத்தம் பருப்பு ஜீரகம் மிளகாய் ரெண்டு அவ்வளோதான் உளுத்தம்பருப்பு ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகாய் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இருக்கா இல்லை அடியில் இருக்கு ஓகே ஜீரகம் மிளகாய் இது வந்து என்ன கீரை முளைக்கீரை 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 மசில் முளைக்கீரை மசில் ஓகே கொஞ்சம் ஜலம் விட்டுக்கணும் ஆ ஜலம் விட்டுறேன் இது ஆல்ரெடி ஜலம் போட்டிருக்கேன் ம் காராமணி இது வேக வச்சுக்கணும் ஓகே ஸோ இன்னைக்கு பாசனம் வந்து ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம ஏற்கனவே பழைய பாசுரங்கள்லாம் பார்த்த மாதிரி ஆயர்பாடியில் வந்து பசுக்கள் வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுக்குமா அங்கே வந்து உட்காந்து மடியை பிடிச்சி கறக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆமாம் பால் கறக்கிறவா வந்து பாத்திரத்தை மட்டும் மாற்றிகிட்டே இருந்தால் போகிறோம் அந்த அளவுக்கு பால் வந்து பசுக்கள் வந்து கறக்குமா இது எதை குறிக்கிறது அப்படின்னா செல்வ செழிப்பை குறிக்கிறது அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு ஆயர்பாடியில் இருந்தது அப்படின்னு சொல்ல வரேன் இதில் வந்து என்ன சொல்கிறோன்னா ஏற்ற களங்கள் களங்கள் களம் அப்படின்னா பாத்திரம் ஏனம் பாத்திரம் கலசம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து ஏற்ற களங்கள் வெறும் களம் இல்லை ஏற்ற களம் அப்படின்னா ஏற்ற களங்கள் அப்படின்னா என்னன்னு யோசிக்கணும் ஏற்ற களங்கள் நானே கேட்கணும்னு நினச்சேன் ஆமாம் இது வந்து மனசுக்கு தகுந்தவாறு களங்கள் நம்ம மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் வெப்பா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா மங்களகிரின்னு ஒரு க்ஷேத்திரம் இது வந்து எங்கே இருக்குன்னா லக்ஷ்மி நரசிம்மர் ஆந்திரப்பிரதேஷில் குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இந்த மங்களகிரியில் இருக்கிற நரசிம்மர் பெருமாளுக்கு ஒரு விசேஷம் அங்கே இருக்கிற அர்ச்சகர் வந்து நம்மள்கிட்ட சங்கல்பம் கேட்பார் சங்கல்பத்துக்கு பானகம் ஏதோ பண்ணுவான் கல்கண்டு போட்டு பானகம் பண்ணுவான் அந்த பானகத்தை எவ்வளவு சங்கல்பம்னு நம்ம ஒரு டம்ளர் கொடுத்தோம்னு வச்சுக்கேன் அந்த 1 டம்ளர் பானகத்தை வாங்கி பெருமாள் வந்து வாயை திறந்துருப்பார் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் பாதி அதில் அப்படியே விட்டுகிட்டே இருப்பார் வாயில் அந்த பானகத்தை அந்த பானகம் இப்போ 1 டம்ளர்னு வச்சுக்கேன் அந்த பானகம் பாதி வரும்போது ப்ளக்னு சத்தம் வருமா அங்கே வாயில் விட்டுகிட்டே இருக்கும்போது ப்ளக்னு சத்தம் வருமா அப்போ நிறுத்திடுவார் அவர் பார்த்தா கரெக்டாக பாதி குறைஞ்சிருக்குமா அந்த பாதியை நமக்கு கொடுத்துருவார் ஸோ பாதி பெருமாளுக்கு பாதி நமக்கு அப்படி கொடுத்துருவார் இதே பானகத்தை நீ அண்டாவில் கொடுத்தேன்னு வச்சுக்கோ அந்த அண்டாவில் மோந்து கொடுக்க கரெக்டாக அந்த அண்டா எப்படி இப்போ பாதி வருதோ அப்போ ப்ளக்னு சத்தம் வருமா அப்போ நிறுத்திடுவாராம் வச்சார் அந்த பாதியை கொடுத்துருவாராம் ஸோ நீ வந்து டம்ளர் கொடுத்தாலும் பாதி அண்டாவில் கொடுத்தாலும் பாதியம் இதுதான் வந்து சொல்லுவா ஏற்ற களங்கள் அப்படின்னு நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஆண்டாள் சொல்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நடக்கும் எல்லாமே ஆற்றுல வளர்கிற செடி கொடியே அப்படி தான் தெரியல ஆற்றுல வளர்கிற செடி கொடிகளே ஆற்றுல அதுதான் சொல்லுவாள் அதுக்கு பிராணன் இருக்குது அப்படிமா செடி கொடிகளுக்கு
நம்ம சந்தோஷமாக இருந்தால் அது சந்தோஷமாக வரும், நம்ம சந்தோஷம் இல்லை அப்படின்னா சந்தோஷம் வளராது. அதனால தான் துளசி வந்து எப்படி பறிக்கணுங்கிறதுக்கு விதிமுறை இருக்குது. மோதிர வரலையும் கட்ட வரலையும் சேர்த்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது சாஃப்டாக இருக்கும், மற்ற வரலாம் கொஞ்சம் ஆள்காட்டி வரலாம் கொஞ்சம் ரஃபாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி. ஸோ அதை தொட்டு தழுவும் போது அப்படியே வந்து மனுஷால வருடுற மாதிரியே இருக்குமா செடிக்கு துளசிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க ஏற்ற களங்கள். என்ன களம் வச்சாலும் சரி அது வந்து பொங்கிட்டு வந்துருமா ஆயர்பாடியில். அப்பேற்பட்ட ஆயர்பாடியில் இருக்கிற நந்தகோபாலன் மகனே, இங்கே அவனு கவனிச்சேன்னா அவனு புரியும். இது வந்து கிருஷ்ணனுடைய அப்பாவை பற்றி சொல்கிறான் ஃபஸ்ட்டு மூணு வரியில். ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிற வரைக்கும் கிருஷ்ணன் அப்பா சொல்கிறாங்க. ஆமாம், நந்தகோபாலை பற்றி பேசுகிறார். ஆனால் இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து நந்தகோபாலன் அப்படின்னு பேரை சொல்லியிருப்பான், இங்கே பேர் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பத்த மாதிரி 18, 19, 20 மூணு பாசுரங்களில் வந்து நப்பின்னை எழுப்புனா, அப்புறம் கிருஷ்ணனை எழுப்புனா, ரெண்டு ஒர்க் அவுட் ஆகல, அப்புறம் 20வது பாசுரத்தில் ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்புனா. இந்த 21வது பாசுரத்தில் நப்பின்னை எந்திருந்து கதவை திறந்து இவாளோட சேர்ந்துட்டான். ஏன்னா இந்த பாசுரங்கள்லேருந்து நப்பின்னை தனியாக வரமாட்டான், ஏன்னா நப்பின்னையும் தோழி ஆகிட்டான். ஆமாம், 500,000 பேர் ஆண்டாளோட 500,000 பேர் இருக்கா ஜெயஸ்ரீ, 500,000 பேர் தோழிகள். அதில் 501 நப்பின்னை சேர்ந்துட்டான். நப்பின்னை வந்து ஆண்டாள்கிட்ட சொல்கிறாளா, நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாள். வெளியே வந்ததுக்கப்புறம் நப்பின்னை ஒரு டிப்ஸு கொடுக்குறான், இந்த மாதிரி நீ வந்து ஜென்ரலாக கூப்பிட்டு இருந்த, இது வரைக்கும் கிருஷ்ணன் வரலை, எப்படி தெரியுமா கூப்பிடணும், கட்டிக்க போகிறவனை, கட்டிக்க போகிறவனை நீ எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, கட்டிக்க போகிறவனை கூப்பிடும்போது அப்பா பேர்லாம் சொல்லப்படாது, அப்பேற்பட்ட தந்தையின் மகனே அப்படிங்கும்போது அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முழிப்பு வரும், ஆஹா அப்படின்னு முழிப்பு வரும். அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக போ, அவனை பற்றி டீட்டெயில்டாக போ அப்படின்னு டிப்ஸ் கொடுப்பாளாம் அப்படின்னு வியாக்கியானம் சொல்லுவாள். ஏன்னா நப்பின்னு தனியாக பேர் வராது, நந்தகோபாலன் பேர் இருக்காது. இதை பார்க்கும்போது வியாக்கியானம் சொல்கிறவா, நப்பின்னை சேர்ந்துட்டா, நப்பின்னை சேர்ந்ததுக்கப்புறம் ஆண்டாளுக்கு டிப்ஸ் கொடுத்தா இப்படி கூப்பிடணும், ஃபஸ்ட்டு வந்து அப்பாவோட பெருமையை சொல்லு, அதாவது மாமனாரை பெருமையை சொல்லு, மாமனார் பெருமையை சொல்லும்போது மாமனார் பேர் சொல்லாதடி அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்தா, கொடுத்ததுக்கப்புறம் அப்போ கண்ணை முழிச்சுப்பான். அந்த சமயத்தில் கண்ணனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் அப்போ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த மூணாவது வரி அறிவுராய்க்கு அப்புறம் நாலாவது வரியிலேருந்து கண்ணனை பற்றி பேசுவான். என்ன சொல்லுவா, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து ஊற்றமுடையாய்னா ஸ்ரத்தை, கவனம், ஒரு சொன்ன சொல்லில் வந்து கவனம் இருக்கணும். ராமன் லக்ஷ்மணன் சீதை மூணு பேர் காட்டில் வந்துட்டுருக்கான். காட்டில் வரும்போது ராமன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லோகம் வரும் வால்மீகி ராமாயணத்தில். ராமன் சொல்கிறான், சீதை உன்னை விட்டு பிரிஞ்சு கூட நான் இருப்பேன், லக்ஷ்மணனை விட்டு பிரிஞ்சு கூட நான் இருப்பேன், ஆனால் ஒவ்வொரு விஷயம் வந்து நான் வந்து பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். என்ன விஷயம் அது, வாக்கு, அதாவது சொன்ன சொல், இந்த சொல்லு வந்து பிரிய மாட்டேன். சீதையை விட்டு பல நாள் பிரிஞ்சிருந்தான் ராமன், காடு மேடெல்லாம் தேடி அலைஞ்சு இருந்தான். லக்ஷ்மணன் விட்டு பிரிஞ்சிருக்கானா, பிரிஞ்சிருக்கா வாழ்நாள்லயே, ராமனுடைய வாழ்நாள்லயே லக்ஷ்மண் இல்லாத நாள் மூணு நாள் இருக்கு. ராமனுடைய வரலாறுலயே, ராமனுடைய வாழ்க்கையிலேயே லக்ஷ்மண் இல்லாத நாள் மூணு நாள். ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் ராமன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் லக்ஷ்மணன் பிறந்தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள், அதுக்கப்புறம் லக்ஷ்மணனோட முடிவு ராமனுக்கு ஒரு நாளைக்கு முன்னால். லக்ஷ்மண் வந்து ராமனை பிரிச்சதே கிடையாது, ஆனால் ராமன் லக்ஷ்மணன் இல்லாமல் மூணு நாள் இருந்திருக்கார், புரிஞ்சுதா. அது வந்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் வாழ்க்கைக்கு அப்புறம் மொத்தம் மூணு நாள். அதான் ராமன் சொல்கிறான், சீதை இல்லாமலே நான் இருப்பேன், லக்ஷ்மணன் இல்லாமல் கூட நான் இருந்துருவேன், ஆனால் வாக்கு இல்லாமல், நான் சொன்ன சொல்லி கொடுத்த வாக்கை தவறாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு யார் சரணாகத்தி அடைஞ்சாலும் சரி
அது விபீஷணன் ஆனாலும் சரி ராவணன் ஆனாலும் சரி சரணாகதி அப்படின்னா அவருக்கு வந்து மோட்சம் மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறது இங்கே வந்து சொல்கிறா. ஊற்றமுடையா எப்படின்னா ஸ்ரத்தை இருக்கணும், அந்த ஸ்ரத்தை உடையவனே அப்படின்னு கண்ணனை பார்த்து சொல்கிறான். இந்த மாதிரி நப்பின்னே கொடுத்த ஐடியா பிரகாரம் ஒன்றுன்னா அப்படியே டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக போகிறான், ஜென்ரலாக சொல்லாமல். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ராமர் வந்து இலங்கைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வானரங்கள்லாம் கூட்டுண்டு அப்படியே தெற்கு பக்கம் போகிறார். சிதம்பரம் சிறு அழின்னு அப்படி போயின்னு இருக்கும்போது கோடிக்கரைக்கு போகிறார். கோடிக்கரைக்கு போய் அங்கேருந்து இலங்கையோட டிஸ்டன்ஸு பார்த்தா கோடிக்கரையிலேருந்து இலங்கை தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இவர் வானரங்கள்லாம் கூப்பிட்டு பாலம் அமைச்சிருந்தார்னா அதுதான் கரெக்டான பிளேஸ். அங்கேருந்து பாலம் அமைச்சா, இப்போ இந்த பாலம்ங்கிறது வந்து 35 கிலோமீட்டர் நீளம், 3.5 கிலோமீட்டர் அகலம் அந்த பாலம். இப்போ இருக்க இப்போ அந்த சேத்து பாலம் இப்போ இருக்கிறது, ஆனால் இது வந்து 30 கிலோமீட்டர் கூட வராது கோடிக்கரையிலேருந்து, ஆனால் அங்கே அமைக்கல அவர் பாலம் அங்கே கட்டலை. இதை அந்த டிஸ்டன்ஸை பார்த்துட்டு அப்படியே ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தார். அங்கேருந்து பார்த்தா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அங்கேருந்து தான் கட்டியிருக்கார் பாலத்தை. ஏன் அப்படி கட்டியிருக்காருன்னா, அந்த இடத்துல வந்து ஓஷியானிக் ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறான், அதாவது மணல் சேர்ந்த மேடு ஆல்ரெடி இருக்கு அங்கே. ஸோ இவா கீழேருந்து ஒரு பாலத்தை பாறையெல்லாம் இங்கே வச்சு கட்டணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி ஒரு 80% மண் அங்கே சேர்ந்துருக்கு. ஒரே ஒரு பாறையை போட்டால் இவா வந்து மண்ணுக்கு மேலேயும் பாறை இருக்கும், தண்ணுக்கு மேலேயும் கொஞ்சம் பாறை இருக்கும், வானரங்கள்லாம் நடந்து போகிறதுக்கு. புரிஞ்சுதா? அதை தான் வந்து அந்த காலத்தில் ராம அப்படின்னு பாறை எழுதுனா அந்த பாறை வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அது வந்து மிதக்கிறது கிடையாது, ராமன் எழுதி அந்த பாறையை போட்டால் கீழே வந்து மணல் மேடு இருக்குது, ஓஷியானிக் ரிட்ஜ். இது வந்து நாசாலே வந்து செக் பண்ணி இதை வந்து சொல்லியிருக்கா, ஏற்கனவே அங்கே ஒரு மணல் மேடு இருக்குது, மேலே வந்து மேன்மேடு பிரிட்ஜ் இருந்திருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்லேயே சொல்லியிருக்கலாம், ரிசர்ச்லேயே சொல்லியிருக்கலாம். ஆமாம், அதே மாதிரி அந்த பாறைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாறைகள் நடுவில் இந்த தாவரங்கள் அதெல்லாம் வளர்ந்துருக்கான். அதை பார்க்கும்போது பாறைகள் வச்சு அதில் வந்து முளைச்சது மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ இது வந்து மிகப்பெரிய சயின்ஸ். இதைத்தான் வந்து அவர் பிளான் பண்ணி அங்கேருந்து ராமேஸ்வரம் போய் அந்த இடத்த செலக்ட் பண்ணார். இங்கேருந்து கட்டினா வானரங்களுக்கும் மற்றவாளுக்கும் பாறையை தூக்கின்னு போய் வைக்கிறது ஈஸி, இல்லைன்னா ஒரு பாறை வச்ச இடத்துல 10,000 பாறை வைக்கணும், ஏன்னா அவ்வளோக்கு ஆழம் இருக்கும். அதைத்தான் சொல்றது பெரியாய் அப்படின்னு. நிர்வாக திறன் இருக்கணும், யாரை வச்சு நம்ம இந்த வேலையை பண்ண போறோங்கிற யோசனை முதலே இருக்கணும் இல்லையா. இப்போ வந்து கிலோமீட்டர்ல டிஸ்டன்ஸ் பார்த்தா 35 கிலோமீட்டர்ஸ் 3.5 கிலோமீட்டர்ஸ் வித் நீளம் வந்து 35 கிலோமீட்டர்ஸ். அவர் அன்னைக்கு சொன்ன வால்மீகி ராமாயணத்தில் சொன்ன ஸ்லோகத்தில் 100 யோஜனை நீளம், 10 யோஜனை அகலம், இதே 10:1 தான் கிலோமீட்டரில் சொன்னாலும் 10:1 தான். நாசா கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸு மெஷர்மெண்ட்டு அதே அளவு 10:1 தான் வால்மீகியும் சொல்லியிருக்கார். அப்போனா அந்த கணக்கு பார், அப்பேற்பட்ட கணக்கு. ராமேஸ்வரம் வந்தார் பெருமாள், வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணார், இங்கிருந்தான் போகிறோன்னு. போகிறதுக்கு முன்னால் சமுத்திர ராஜன்ட்ட அப்ரூவல் வாங்கணும். அந்த இடத்துல தர்பசாயன பெருமாள் அங்கே வந்து திருப்புல்லானியில் படுத்துண்டார், படுத்துண்டு தர்பசயனம் சமுத்திர ராஜனை வேண்டின்றார். மூணு நாளில் வரலாமே, எந்திருந்த அம்பு எடுக்க கையை எடுத்தார் சமுத்திரராஜன், ஓடி வந்துட்டான் பெருமாளை மன்னிச்சுங்கோன்னு. அப்புறம் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பிரிட்ஜை கட்டினார், இலங்கையை போனார். இதைத்தான் வந்து சொல்கிறது நிர்வாகத்திறன், தன்னை செய்கிற வேலையை கரெக்டாக முடிவு பண்ணி செய்கிறது, செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த தைரியம் வேணும், மனோதைரியம் வேணும். 3 நாள் முடிவு பண்ணிட்டார், சமுத்திரராஜன் வரலை, வெயிட் பண்ணல அவர், இல்லை திரும்பி போகலை, எடுத்தார் அம்ப, ஓடி வந்துட்டான். இதைத்தான் ஆண்டாள் சொல்கிறான் பெரியாய் அப்படின்னு. நப்பின்னு சொன்னான், டீட்டெயில்டாக கொஞ்சம் போயிடு.
அப்பதான் பெருமாளுக்கு பிடிக்கும். ஜென்ரலா நீ நல்லவன் நீ வல்லவன் சொல்லாம டீட்டெயிலா போடு, ஸ்பெசிபிக்கா போடுன்னு எப்படி அதை வச்சு அப்படி சொல்றாளா. வெண்ணெயை காய்ச்சினேன், உளுத்தம்பருப்பு ஜீரகம் மிளகா போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த மிளகா ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை அரைச்சிட்டுருக்கேன். இந்த அரைச்சிட்ட விழுதை போட்டுட்டு கொதிக்க விடணும். இது வந்து எரிசரிக்கு எரிசரிக்காம பெருமாளுக்கு வந்து அஞ்சு நிலைகள் இருக்கு. அதாவது அவருடைய சுரூபத்துக்கு அஞ்சு நிலைகள் இருக்குன்னு சொல்லுவார் சாஸ்திரம் மட்டுமல்ல. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பரத்துவம். அதை நம்ம நேற்று இதில் பார்த்தோம், பரம்பொருள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பரத்துவம், அதாவது அதுக்கு உருவம் இல்லை குணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், நிர்குணம் அப்படின்னு. நம்ம நிர்குணம் அப்படின்னா நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம், குணமே இல்லாதது அப்படி. வேதங்களில் நிறைய ஸ்லோகங்கள்லாம் குணம் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ராமானுஜர் வந்து ஒரு தடவை கேட்டாராம், நிறைய ஸ்லோகங்களில் குணத்தை பற்றி பேசிட்டு, பெருமாளுடைய குணத்தை கல்யாண குணங்கள் பேசிட்டு, நிர்குணம்னு சொன்னால் முரண்பாடாக இருக்கு இல்லையா, குணமே இல்லாதவன் அப்படின்னு சொன்னால் முரண்பாடாக இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு ராமானுஜர் கொடுத்த விளக்கம் வந்து நிர்குணம் அப்படின்னா குணங்களே இல்லாதவன் அர்த்தம் கிடையாது, தீய குணங்களே இல்லாதவன். ஆமாம், அது வந்து அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணுமா. அதான் வந்து குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து தீய குணங்கள் எதுவும் கிடையாது, நல்ல குணங்கள் மட்டுமே, கல்யாண குணங்கள் மட்டுமே, தவறான எண்ணங்கள் தீய குணங்கள் கிடையாது. அதான் வந்து நிர்குணம்னு சொல்லுவோம், அதான் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான். ஃபஸ்ட்டு வந்து பரத்துவம், அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லுவான்னா வியூகம் அப்படின்னு சொல்லுவான், அதுக்கடுத்து அவதாரம், அதுக்கடுத்து அர்ச்சைகள், அர்ச்சவதாரம் அப்படின்னு சொல்லுவார், அதுக்கடுத்து அந்தர்யாமி. இந்த அஞ்சு நிலைகள் இருக்குது பெருமாளுக்கு. இந்த அஞ்சு நிலைகள் வந்து என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோ. பரத்துவம் அப்படிங்கிறது வந்து பரம்பொருள், அதை வந்து கண்ணில் பார்க்க முடியாது. பரம்பொருள் அப்படிங்கிறது கண்ணால் பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு உருவம் கிடையாது, குணம் கிடையாது, அதாவது கெட்ட குணங்கள் இல்லை. அந்த மாதிரி பரத்துவம் பரம்பொருள் அப்படிங்கிறது நம்ம நேற்று பார்த்த மாதிரி பரம்பொருள். அதுக்கடுத்து நிலை வந்து வியூகம். வியூகம்னா நம்ம பார்க்கறது, அதாவது இப்படி இருப்பார்னு நம்ம நினச்சிருந்து வச்சிருந்தது வியூகம் வந்து பார்க்கடல், வைகுந்தநாதன், வைகுந்த பெருமாள் பார்க்கடலில் படிச்சுட்டு சயனிச்சுட்டுருக்கார் இல்லையா ஆதிசேஷன் மேலே, அது வந்து வியூகம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அவதாரங்கள். அவதாரம்னா நம்ம வந்து ராம அவதாரம் இருக்குது, வாமன அவதாரம் இருக்குது, கிருஷ்ணாவதாரம் இருக்குது, இந்த மாதிரி அவதாரங்கள் இதெல்லாம் வந்து லோகத்தில் வந்து நமக்கு நல்ல பாடங்கள் கற்பித்து தீயவர்களை அழித்து திருப்பி அவா வந்து வைகுந்தம் போனான். இதுதான் அவதாரங்கள். அதுக்கடுத்து அர்ச்சைகள் அப்படின்னு சொல்லுவாள், அதாவது அர்ச்சவதாரம். அர்ச்சவதாரம்னா இந்த அவதாரங்களில் நீ வந்து எப்பயுமே பார்த்துட்டு இருக்கலாம், அவள் வந்து தோன்றி வளர்ந்து மறைஞ்ச அவதாரங்கள் தவிர அர்ச்சவதாரங்கள் வந்து இதை வந்து எப்பவுமே பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், கிருஷ்ணர் கோவிலில் போனால் கிருஷ்ண அவதாரம் பார்க்கலாம், ராமர் கோவில் போனால் ராம அவதாரம் பார்க்கலாம் இல்லையா. கோவில்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. ஸ்ரீரங்கம் போனால் ரங்கநாதரை சேவிக்கலாம், காஞ்சிபுரம் போனால் வரதராஜனை சேவிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் அர்ச்சவதாரம். அதுக்கடுத்து சொல்கிறா அந்தர்யாமி. அந்தர்னா என்னது, உள்ள, மனசுக்குள்ள, ஆண்டால் அதையும் உள்ள, கடைசியில் வந்து உள்ள பாடுறான்ட்டா. அந்தர்யாமி, யாரோ திருடுனானா, திருடுறதுக்காக போடுறான் போனானா, சுத்து முத்தும் பார்த்தானா, அது வந்து வியாக்கியான சொல்லுவான், சுத்து முத்தும் பார்த்தியே உள்ள பார்த்தியாடான்னு கேட்டாலாம். அந்த மாதிரி அந்தர்யாமி அதுதான் இந்த அஞ்சு நிலைகள். இது வந்து பெரிய வேதாந்தம் கிருஷ்ணி, பெரிய வேதாந்தம். இதில் வந்து இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வச்சா பறத அதை சொன்னு வச்சுக்கோ, மிரண்டுறோம் நீ. எங்கே தெரியுமா இருக்கு அந்த இந்த பாசுரம் ரெண்டு லைனில் எங்கே தெரியுமா சொல்லியிருக்கா, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய். இதில் வந்து அந்த அஞ்சு நிலையும் வந்துடுத்துவர், ஊற்றமுடையாய்
பரத்துவம், பரம்பொருள், பரபிரம்மம் ஊற்றமுடையாய், பெரியாய் அவனோட நிர்வாகத்திறன் பற்றி பேசினால பெரியாய், பெரியாய் அப்படிங்கிறது வந்து வியூகம், பெரிய ஆண்டவன், அது வந்து வைகுந்த பெருமாள். உலகினில் தோற்றமாய் மூணாவது நிலை. மூணாவது நிலை என்னது? ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம் அப்படி பார்த்தோம். உலகினில் தோன்றமாய், நான் சொன்னேன் இல்லையா, உலகத்துக்கு வந்தா அவ காரியத்தை சாதிச்சா அப்புறம் வைகுந்தம் போனான்னு அதைத்தான் சொல்றா. உலகினில் தோற்றமாய் உலகில் வந்து தோன்றி எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து திரும்பி போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு நின்ற, நின்றனா இன்னைக்கும் நிற்கிறது, எங்க கோவில்கள் எல்லாத்தையும் நிற்கிறது இல்லையா, இன்னைக்கும். இதை வந்து நீ வந்து அவதாரங்களுக்காக நீ வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது முடிஞ்சு போட்டேன்னு மறக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அவதாரம் வந்து நீ எல்லா கோவில்களையும் பார்க்கலாம். நின்ற அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரி என்ன சொன்னா? சுடரே, இந்த சுடர் தான் வந்து அந்தர்யாமி, மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஞான ஒளி, அதைத்தான் வந்து அஞ்சாவது நிலை. அழகா இருக்கும் அந்த இது, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, அஞ்சு நிலையும் நிக்கிற பெருமாளே துயிலாய். அந்த அஞ்சு நிலை அப்பேற்பட்ட விஷயத்த ஒன்றரை வரி முடிச்சிட்டா சிம்பிளா. இதுதான் அஞ்சு நிலை, பெருமாளுடைய அஞ்சு நிலை அப்படின்னு. அதான் வந்து வேதங்களுக்கெல்லாம் வித்து திருப்பாவை அப்படின்னு சொல்றது. இதில் இன்னொன்று ஆண்டால் சொல்லியிருந்தேன், என்ன இருந்தது என்னென்னா, பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்ட்டு நீ சொன்னீங்களே. ஏற்ற கலங்கள், ஏற்ற கலங்கள் எப்பயுமே வந்து கெட்டது வரப்போகுது தெரிஞ்சால் கூட அது நல்லது நல்லது நினச்சினே இருந்தாலும் வச்சுங்களேன், அது நம்மளுக்கு நல்லதாக போயிடும். அது ஆமாம், அது வந்து எல்லாருமே வந்து இது ஒன்று. இன்றைக்கி வந்து லோகத்தில் சுற்றி இருக்கிறது என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நெகட்டிவிட்டி. அடுத்தவா என்ன நினைப்பாளோ, நம்ம ஏதாவது செய்யணும்னு வச்சுக்கோ, அடுத்தவா பராமப்பட்டுருவாளோ, நம்ம ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சா கூட அடுத்தவா பராமப்பட்டுருவாளோ, அடுத்தவா கண்திருஷ்டி பட்டுருமோ, இப்படியே நினச்சிட்டு நம்ம செய்கிற விஷயங்களும் செய்யறதில்ல. அதைத்தான் சொல்கிறா ஏற்ற களங்கள். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் ரிசல்ட். நம்ம சின்னதாக நினச்சோம்னா சின்னது, பெருசாக நினச்சா பெருசு, அதை தான் ஏற்ற களங்கள். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஏற்ற களங்கள் இந்த பாசுறோம். நீங்கள் சொன்ன எக்ஸ்பிளேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்டால் நினைச்சாலே வியப்பு தான் இல்லை. அதனால இது பண்ண எப்படி எப்படி இருந்திருக்கா இல்ல, எப்படி சொல்லி கொடுத்துருக்கா நம்மளுக்கு அழகா. எல்லாரும் பயப்பட வேண்டாம், சும்மா இந்த மாதிரி வருது அது வருதுன்னு சொல்லிட்டு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து. இன்னைக்கு தலிகை வந்து தண்டுக்கீரை இல்ல முளைக்கீரை மசியல் பரங்கிக்கால சரி சரி. ஓகே, தேங்க்ஸ் ஜெய்சு. திருப்பாவை பாசுரம் 21 ராகம் நாதநாமக்ரியா. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்பு மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கிதழிப்பு மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆட்ட பைதா ஆற்றப்படைத்தா மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேயாய் மாற்றாருனக்கு வழி தொலைந்து உன் வாசர்கண் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேயாய் மாற்றாருனக்கு வழி தொலைந்து உன் வாசர்கண் ஆற்றாது வந்து ஆற்றாது வந்தேவும் அடிமணியும் மா போலே போற்றியா வந்தோ புகழ்ந்தேலோரம்பாவாய் போற்றியா வந்தோ புகழ்ந்தேலோரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.